ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1542 காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 6வது மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை ஆண்கள் பகுதிக்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், படித்து முடித்து வேலையில்லாமல் காணப்படுகிற இளைஞர்களுக்காக, மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுடைய படிப்புக்கேற்ற வேலையை தேவன் கொடுக்கும்படியாக, ப்ரமோஷனுக்காய் காத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தேவன் அவர்களுடைய விருப்பத்தின்படி ப்ரமோஷனை கட்டளையிடும்படியாக தொடர்ந்து ஜெபிப்போம். தேவன் அவங்க வாழ்க்கையில பல உயர்வுகளை, மேன்மைகளை கட்டளையிடுவாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனம். பரிதானம் வாங்குகிறவர்களின் பார்வைக்கு அது இரத்தினம் போல் இருக்கும், அது நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இந்த இடத்துல பரிதானத்தை பற்றி வாசிக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிதானம் வாங்குகிறவர்களின் பார்வைக்கு அது இரத்தினம் போல் இருக்குமா. இங்கிலீஷ் பைபிள்ல மேஜிக் ஸ்டோன் சொல்லி போட்டிருக்கிறது. பரிதானம் என்றால் இன்னும் தெளிவா சொல்ல போனால் கைக்கூலி, லஞ்சம். ஆண்டவருடைய பிள்ளைங்க லஞ்சம் வாங்கக்கூடாது. பணம் எப்படினாலும் வரலாம், அதெல்லாம் கர்த்தர் தாரான்னு சொல்லி சொல்லவும் கூடாது. சில இடத்துல சில சொல்லுவாங்க, எப்படினாலும் சம்பாதிச்சுக்கலாம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அப்படி அல்ல, உங்கள் உழைப்புக்கேற்ற பணம் வருவது பற்றி தப்பல்ல. 8 மணி நேரம் வேலை செஞ்சு சம்பாத்தியம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வேலைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வேலையை நாம் திறம்பட செய்து நாம் சம்பாதிக்க வேண்டும். அதற்கு மாறாக குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க கூடாது. வேதத்திலே வாசிக்கிறோம், யாத்திராகமம் 23:8 பரிதானம் வாங்காதிருப்பாயாக, பரிதானம் பார்வை உள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டுமா. பார்வை உள்ளவர்களை குருடாக்குமா. சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பணம் வந்தவொடனே கண்ணுமுக்கு தெரியல சொல்லி. அதே போல பணம் நமக்கு எக்கு தப்பா வருது, முறையற்ற பணம் வருதுன்னா பார்வை உள்ளவர்களை குருடாக்குமா, நீதிமன்ற வார்த்தையை கூட புரட்டுமா. அதோடு மட்டுமல்ல, நீதிமொழிகள் 15:27 சொல்லப்பட்டிருக்குது, பரிதானங்களை வெறுக்கிறவனோ விளைப்பான் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப நீண்ட ஆண்டுகள் வாழ வேண்டுமா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிழைப்பு, ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமா, பரிதானத்தை வெறுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, 2 நாளாகமும் 19:7 கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது, எச்சரிக்கா இருந்து காரியங்களை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகத்தாட்சணியும் இல்லை, பரிதானம் அவருக்கு செல்லாது. நம்ம ஆண்டவரை பரிதானம் கொடுத்து, அதாவது லஞ்சம் கொடுத்து அவரை ஏமாத்தலாம் கேட்டால் அவரை ஏமாற்ற முடியாது, அவர் நேர்மை உள்ளவர். எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு நல்ல அரசாங்க வேலை கொடுத்துருக்கிறாரா, நல்ல ஜாப்ல இருக்குமா இருக்கிறோமா, அது மாத்திரல்ல நம்ம நல்ல திறமைகளை பிஸ்னஸ் பண்ணுறோமா. நம்ம வந்து இந்த மாதிரி பரிதானம் வாங்கக்கூடாது, கைக்கூலி வாங்கக்கூடாது. சில நேரத்தில் சிலர் பார்த்தீங்கன்னா திருமணத்தில் பேரம் பேசுவாங்க, இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தா தான் நான் திருமணம் முடிப்பேன். அப்படி செய்யக்கூடாது. வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்கின ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, இயேசு தன்னுடைய வீட்டுக்கு வந்ததுனால அவன் வாழ்க்கையில சொன்னா 4 மடங்கு திருப்பி கொடுத்துட்றேன். இதுதான் இயேசு இருப்பதற்கு, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு சமமாய் இருக்கிறது. அவன் பேர்தான் சகைவு. சகைவனுடைய வாழ்க்கையில எல்லாமே இருந்தது, ஆனால் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இன்றைக்கு அநேக மனிதர்களை பாருங்கள், வசதி படைத்தவர்களை பாருங்க, எல்லாமே அவன் வாழ்க்கையில் இருக்கும், சமாதானம் இருக்காது. இருக்கிற கஷ்டத்துல அதிகமான கஷ்டங்கள் இருக்கும், வியாதி இருக்கும். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையில நான் நேர்மையா தான் இருப்பேன். நீங்க நேர்மையாய் நடக்கும்போது உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, ஆனால் நீங்க நேர்மையா இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை கண்டு சந்தோஷப்படுவார், அவருடைய பார்வையில நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. எனவே நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு தீர்மானிக்க வேண்டும், ஆண்டவர் தந்திருக்கிற வேலையில நான் லஞ்சம் வாங்க மாட்டேன்,
லஞ்சம் வைத்துதான் இதை செஞ்சு கொடுப்பேன்னு சொல்ல மாட்டேன். என்னுடைய மேல் அதிகாரிகள் எனக்கு எக்ஸ்ட்ரா ஏதோ லஞ்சம் கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன் சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஒருவேளை வேலைக்காய் காத்து கொண்டு இருக்கிற இளைஞர்களுக்கு நான் சொல்வேன் என்று சொன்னால், நீங்கள் ஒரு தீர்மானத்தோடு இருக்கணும். எனக்கு ஆண்டவர் வேலை தரும்போது நான் லஞ்சம் வாங்க மாட்டேன். இந்த நாட்டில் நேர்மையான அதிகாரியாக இருப்பேன், நேர்மையாய் வாழ்வேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு வேணும் சொல்லி நீங்கள் தீர்மானிப்பீங்கன்னா உங்களுக்கு தேவன் நல்ல வேலைகளை தருவார். நல்ல போஸ்டிங்கை கர்த்தர் உங்களுக்கு தந்து உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த வேலைக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையில நாங்கள் உண்மையும் உத்தமா இருந்து எந்த விதமான லஞ்சம் வாங்காமல் பரிதானம் வாங்காமல் நாங்கள் நீர் பார்க்கிற உணர்வோடு நாங்கள் நன்மை செய்ய ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையில உண்மையாய் செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தையின்படி அங்கு வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். பிரயாணப்படுகிற ஒவ்வொருடைய பிரயாணத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, தேவையற்ற மரணங்கள் எங்க தேசத்தை விட்டு அகல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தற்கொலை எண்ணங்கள் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தொடர்ந்து உங்கள் மேன்மையான திட்டங்களை புரிந்து செயல்பட கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இந்த காலை மண்ணா ஜபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவீரா ஜெபிக்கிறேன். அவங்க துக்க நாட்கள் முடிந்து போவதாக என்று ஜெபிக்கிறேன். உங்க பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகரணம் மறவாதே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மண்ணா செய்தியுடைய சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாறனாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைகளை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.